சாவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அதுதான் முக்கியமானது. எனவே அவர்கள் மாசம் அறுபட்டு அந்த சுத்தமரியாட்டு குட்டியை வெட்டி அவனுடைய ரத்தத்தை ஒரு பகுதியை பதிவிட்டு அடுத்த பகுதியை தங்களுடைய இருநிலை கதவுகளிலும் பூசினார்கள். இறைச்சியை நெருப்பில் வாட்டி உண்டார்கள். புளியாத அப்பத்தையும் அங்கே உண்டார்கள். கசப்பு கீரையுடன் அன்றவே மீதி வைக்காமல் உண்டனர். இவ்வாறு இந்திரவாதம் அவர்கள் அங்கே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அதாவது எவ்வாறான கட்டளை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும், இதை ஆண்டவரின் விழாவாக தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனும் தான் பிறந்த நாளை நினைவாக கொண்டாடுவார்கள். சில பேர் அந்த பிறந்த நாளுக்கு வேறு மக்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்கள். எனவே அது நாங்கள் பிறப்பில் பிறந்த நாளை நாங்கள் இறக்கும் வரை நாங்கள் நினைவு கூறுகின்றோம், அல்லது இறந்த பின்னரும் சிலர் அதை நினைவு கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல் இந்த நாள் இந்த பாஸ்கா விழா அந்த பாஸ்கா உணவு உண்ட அந்த நாளை நீங்கள் மறக்கக்கூடாது. தலைமுறை தலைமுறையாக நீங்கள் அதனை நினைவு கூற வேண்டும், அதை விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற அந்த விடியம் கூறப்பட்டிருந்தது. எனவே அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக, அதாவது விடுதலை பயணத்திலே கூறப்படுகிறது 12-14, உங்களுக்கு நிலையான நியமமாக இதென்றும் இருப்பதாக என்று சொல்லி அங்கே கூறப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் யூதர்கள் பாஸ்கா விழாவை மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். இந்த பாஸ்கா விழாவை நாங்கள் காலத்திலே பின்பற்ற காலங்களிலே பார்க்கின்ற போது இந்த யூத பாஸ்கா விழாவை மிகவும் விமர்சையாக கொண்டாடுவார்கள். கத்தோலிக்கத்தில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை எவ்வாறு கொண்டாடுகிறார்களோ அவ்வாறே மிகவும் விமர்சையாக இந்த பாஸ்கா விழா, அதாவது நாங்களும் பார்க்கின்றோம் பாஸ்கா மறைப்பொருள் விழாவை நாங்கள் மிகவும் அர்த்தபூர்வமாக ஆன்மீக ரீதியாக ஆயத்தப்படுத்தி நாங்கள் கொண்டாடுவதை பார்க்கின்றோம். அதே போல் இவர்களும் இந்த பாஸ்கா விழாவை யூதர்கள் எவ்வாறு கொண்டாடினார்களோ அவ்வாறே நாங்களும் இந்த கத்தோலிக்கத்திற்கு நின்றாகி நாங்களும் பாஸ்கா விழாவை அர்த்தம் அறிந்து அதற்கேற்ற முறையிலே நாங்கள் அதனை கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அங்கு கூறப்பட்ட அந்த விடியம் தலைமுறை தோறும் அதை நீங்கள் ஆண்டவரின் விழாவாக கொண்டாட வேண்டும் என்பது இன்றும் அது நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பாஸ்கா சமரி மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. இந்த பாஸ்கா விருந்திலே மிகவும் முக்கியமானதாக இருந்தது பாஸ்கா சமரி. ஏனென்று சொன்னால் எங்களுடைய பொதுவான வாழ்க்கையில் பார்த்தாலும் ஒரு கொண்டாட்டத்துக்கு நாங்கள் சென்றாலும் சொன்னால் அங்கு உணவு இருந்துவது எங்களுடைய உறவை வாழப்படுத்துவது அல்ல வளப்படுத்துவதற்கு முக்கியமானதாக இருக்கின்றது. அதேபோல் இங்கும் அந்த உணவு பாஸ்கா உணவு என்பது இந்த ஒன்றிப்பை இறை உறவு ஒன்றிப்பை எமக்கு ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. எனவே பாஸ்கா சமரி மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எங்களுடைய அந்த இந்த விருந்திலே பாஸ்கா சமரி முக்கியமானதாக காணப்படுகின்றது. எனவே ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரில் எண்ணிக்கையும் உண்ணும் அளவுக்கு மேற்ப அண்டை வீட்டாரையும் சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு வீட்டிலே அந்த ஆடு நாங்கள் சுமரி ஆட்டி வச்சிருந்த போது அதில் ஆட்கள் போதாதுன்னு சொன்னால் அடுத்த வீட்டுக்காரர்களை நாங்கள் அந்த உணவிலே சேர்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லி கூறப்படுகிறது. விடுதல் பயணத்திலே மிக அழகாக அது கூறப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த யூத பாஸ்கா விழாவில் முக்கியத்துவம் பெற்றவை என்ன? இந்த ஜூத பாஸ்கா விழாவிலே முக்கியத்துவம் பெற்றவை ஒன்று பாஸ்கா செம்மறி. நாங்கள் பார்க்கின்றோம் பாஸ்கா செம்மறி என்பது பழைய ஏற்பாட்டிலே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது பாஸ்கா செம்மறி, ரெண்டாவது புளியாத அப்பம், மூன்றாவது கசப்பு கீரை திராட்சை ரசம். எனவே இது ஒரு ஒவ்வொரு அர்த்தங்களோடு தொடர்புபடுத்தப்பட்டதாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் ஜூத பாஸ்கா விழா முக்கியம் பெற்றுகின்ற உணவுகள் என்ன என்று சொல்லி வினாக்களை உங்களுடைய வினாவலாம். அந்த வகையிலே பாஸ்கா செம்மறி, புளியாத அப்பம், கசப்பு கீரை, திராட்சை ரசம் என்பன யூத பாஸ்கா விழாவிலே முக்கியத்துவம் பெற்ற விடயங்களாக காணப்படுகின்றன. எனவே இந்த நான் கூறிய அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவை அனைத்தும் பழியை பாடு ஏற்பாட்டோடு தொடர்புடைய விடயங்களாக இருக்கின்றது. இந்த பாஸ்கா விருந்து என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்றாக, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே பல்வேறுபட்ட அடிமைத்தன வாழ்க்கையிலே இருந்து மீட்கின்ற போது கடைசியாக 10வது வாதி என்று நாங்கள் கூறுகின்ற அந்த தலைமகன் சாவு என்ற அந்த இதிலே அதிலிருந்து இஸ்ரேல் மக்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். உதாரணத்தினால் மோசே வழியாக கடவுள் அவர்களுக்கு கூறிய சுமரியா 2 வயதுக்குட்பட்ட மாசம் 60 சுமரியாட்டு குட்டியை வெட்டி நீங்கள் அதை உண்ணுங்கள், அதனுடைய இரத்தத்தை பழையவாசி பள்ளிட்டு அரைவாசியை நீங்கள் நிலைகளிலே பூசுங்கள். பூசி அதை உரிய முறையில் உண்ணும்போது அங்கே காண்டவர்கள் தூதவர்களுடைய நிலைகளை கடந்து சென்று
அங்கே அவர்களுக்காக பயங்கர கடத்தல் பாஸ்டா விருந்திருந்து பாஸ்டா அனுப்பினார் கடத்திலிருந்து பொருள்படும். எனவே அவர்கள் ஒரு துன்பியலான வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்வுக்கு கடந்து செல்வதை குறித்து நிற்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பழைய ஏற்பாட்டு பாஸ்டா தொடர்பான விடயங்கள் இவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே தலைமுறை தோறாக நாங்கள் யூதர்களுடைய பாஸ்கா அவர்களுடைய அந்த விழாவை கொண்டாடுகின்ற போது தலைவர் உரிய முறையிலே அந்த அனைத்து விடயங்களை செய்கின்ற போது அந்த வீட்டிலே சிறிய மகன் கேட்பார், அப்பா இந்த விடயங்கள் எதற்காக செய்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் அதனை திரும்ப அந்த நடைபெற்ற அந்த சம்பவங்களை அங்கே நினைவு கூட்டுவதை பார்க்கின்றோம். எனவே அவ்வாறு நினைவு கூட்டுகின்ற போது அது கடத்தப்படுகின்றது, அடுத்த சந்ததிக்கு உரிய முறையில் கடத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுதான் சொல்வோம், ஒரு வீட்டில் குடும்பமாக இருந்தால் அவர்கள் குடும்பமாக இருந்து உணவு உண்ண வேண்டும் என்று ஒரு வழியாதவாறு உண்ண வேண்டும் என்று சொல்வார். என்று சொன்னால் அப்பொழுதுதான் அவர்களுடைய விருப்பு வெறுப்பு நன்மை தீமை செய்ய வேண்டியவை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது அல்லது கணவன் மனைவி அவர்களுடைய விடயங்களை புரிந்து கொள்ளலாம் என்று கூறப்படுகின்றன. எனவே இன்று அவ்வாறு இருப்பதில்லை. உணவுகளை குடும்பமாக சேர்ந்துவதற்கான நேரம் இல்லை என்ற ஒரு சாட்டை வைத்துக் கொண்டு நாங்கள் பல காரியங்களில் இருந்தோம். எனவே ஒரு வேளையாவது குடும்பமாக இருந்து முடிந்த போது அங்கே பல விடயங்களை கருத்து பரிமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அவ்வாறே இந்த பாஸ்கா உணவை யூதர்கள் பாஸ்கா விழாவின் போது நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே அவர்கள் சேர்ந்து உண்பார்கள். சிறியவன் அவர் கேட்பார், அப்பா இந்த உணவையே நாங்கள் இவ்வாறு உண்ணுகின்றோம் என்று கேட்கின்ற போது அவர் அந்த வரலாறை கூறுவார். எனவே அவர்களுக்கு அது வருடம் தோறும் அவ்வாறு கூறுகின்ற போது அது எதிர்கால சந்திப்பதை உரிய முறையில் கடத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இது பழைய ஏற்பாட்டு பாஸ்காவோடு தொடர்புடைய விடயங்களாக இருக்கின்றன. அடுத்தது நாங்கள் பார்க்கின்ற போது புதிய ஏற்பாட்டு பாஸ்கா உணவு. இந்த புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு பாஸ்கா உணவு செம்மறியாட்டோடு தொடர்புப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் புதிய ஏற்பாட்டு பாஸ்கா உணவை பொறுத்தவரையிலே பழைய ஏற்பாட்டு பாஸ்கா உணவுகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக மாற்றி ஒரு புதிய வடிவமாக இனி ரத்தம் சிந்தா பள்ளி நான் மாத்திரமே இந்த பாஸ்கா உணவாக உங்களுக்கு கொடுக்க போகின்றேன் என்று சொல்லி ஜேசு புதிய பாட்டினுடைய பாஸ்கா உணவாக எங்களுக்கு தரப்பட்டார். பாஸ்கா சுமரியாக அவரே தம்மை அர்ப்பணித்தார். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும் பெரிய வியாழனன்று ஜேசு தமது சீடர்கள் உண்ட இறுதி ராவுணவு பாஸ்கா உணவாக ஜேசு நாங்கள் பார்க்கின்றோம். அவர் அங்கே பள்ளி பாட்டு பாஸ்காவை அடுத்ததாக நாங்கள் புதிய பாட்டு ஜேசு திருத்தூரோடு சென்று பெரிய வியாழன் என்ற இறுதி ராவுணவை பங்கு கொண்டார். எனவே அந்த இறுதி ராவுணவை பங்கு கொண்ட விடியம் இறுதி பாஸ்கா அல்ல புதிய பாட்டு பாஸ்காவினுடைய விடியமாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கணும் கா போசன படங்கள் நாங்கள் பார்த்திருப்போம். ஆகவே அந்த வகையிலே அங்கே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பெரிய வியாழன் என்று இரண்டு அருட்சாதனங்களை ஜேசு ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று நக்கருணை, ஒன்று குருத்துவம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த பாஸ்கா உணவு என்பது திவிய நக்கருணையோடு தொடர்படுகின்றது. பெரிய வியாழன் என்று ஜேசு திவிய நக்கருணையை ஏற்படுத்தினார், அதாவது செம்மறி உணவை பாஸ்கா உணவை ஏற்படுத்தினார். பாஸ்கா செம்மறியாக தம்மையே எமக்காக கொடுத்தார், அதுதான் முக்கியம். தம்மையே இறைவன் தன்னுடைய பேரன்பை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தன்னுடைய மகனை எங்களுக்கு அனுப்பினார். அவரை பாஸ்கா செம்மறியாக அவரை நமக்காக கொடுத்தார், நம்முடைய மீட்புக்காக கொடுத்தார். நாங்கள் இந்த உலகிலே செய்ய போகின்ற அனைத்து காரியங்களுக்காகவும் அந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்காக தம்மையை முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது சிலுவை பலியாக தம் உயிரையே தந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சிலுவை பலியாக தம் உயிரையே அவர் நமக்காக கொடுத்தார். அவர்பட்ட பாடுகள் துன்பங்கள் அனைத்தையுமே நாங்கள் துவக்காலத்திலே நாங்கள் சிறப்பான முறையிலே நாங்கள் தியானிக்கின்றோம். சிறப்பாக புனித வாரத்திலே அவருடைய இந்த பாஸ்கா மறைபொருள் தொடர்பான அனைத்து விடயங்களையும் நாங்கள் வெளிப்படுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாஸ்கா உணவனுடைய புதிய பாஸ்கா இயேசுவாக இருக்கின்றார். அவருடைய அந்த இரத்தம் சிந்திய விடயங்களை உணர்வு பூர்வமாக நாங்கள் அனுஷ்டிக்கின்ற காலங்களாக துவக்காலம் இருக்கின்றது. பாஸ்கா கிழமை புனித வாரம் நாங்கள் பார்க்கின்ற புனித வாரத்தில் அவற்றை நாங்கள் மிகவும் உரிய முறையில் அனுசரிக்கின்றோம். எனவே அதுவும் நமக்கு ஒரு நினைவு கூறுகின்றதாக வருடம் தோறும் நாங்கள் அதனை எங்களுடைய சந்ததிக்கு நினைவு கூட்டுவதோடு எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவே அமைகின்றன பிள்ளைகள். எனவே அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது புதிய உடன்படிக்கையின் பாஸ்காவாக இருப்பவர் இயேசு. ஆகவே பழைய உடன்படிக்கையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே செம்மறியாடு, ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஜேசு மாத்திரம், அதாவது வருடந்தோறும் அவர்கள் ஒரு செம்மறியாட்டு குட்டியை வெட்டி உணவாக உண்பார்கள். ஆனால் இங்கு அனைத்து பழைய ஏற்பாட்டு பாஸ்கா ஒட்டுமொத்தமாக ஒரு நிறைவை காண்பதற்காக
தானே பலியாகி ஒரு புதிய உடன்படிக்கையின் பாஸ்காவாக இயேசு திகழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்துவின் பாஸ்கா பலி உலகம் முடியும் வரை திருப்பலி நினைவு கூற நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். மிக முக்கியமான விஷயம். ஆகவே இயேசுனுடைய இந்த பாஸ்கா உணவை நாங்கள் நாள்தோறும் திருப்பலிகளில் நினைவு கூறுகின்றோம். என உலகம் முடியும் வரை இது என்னாலும் எங்களோடு நினைவு கூறப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த புதிய பாட்டு பாஸ்கா இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது என்பான் பிள்ளைகள். எனவே இந்த பழைய பாட்டு பாஸ்காவை ஒட்டுமொத்தமாக இயேசு தன்னுடைய பாடுகள் மரணம் முடித்துள்ளதாக புதிய பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். புதிய பாட்டிலே அவற்றை நிறைவு செய்பவராக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் சீடர்களது காலடிகளை கழுவுதலும் அன்பு கட்டளைகளும். யூதர்களுடைய காலத்திலே அவர்கள் விருந்து கழைக்கின்ற விருந்தினர்களை அந்த விருந்தினர்களை நாங்கள் பார்க்கின்றோம். என்னவென்று சொன்னால் அவர்களை வருகின்ற போது வாசலிலே கால்களை கழுவி அன்போடு அழைத்து உபசரிப்பது வழமை. எனவே எங்களுடைய தமிழுடைய பண்பாட்டின்படி நாங்கள் விழாக்களை கொண்டாடுகின்ற போது நாங்கள் மாலை அணிவித்து பொட்டு வைத்து மங்கள நிறைகுடங்கள் அதாவது குத்துவிளக்கேற்றி அவர்களை வரவேற்பது தமிழருடைய பண்பாட்டின் ஒரு உயர்தர பழக்க வழக்கமாக இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது சீடர்களுடைய காலடிகளை கழுவுதலும் இந்த அன்பு கட்டளையை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஒரு முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் பெரிய வியாழன் என்று இயேசு திருத்துவர்களுடைய காலடிகளை கழுவினார். பெரிய வியாழன் என்று இயேசு திருத்துவர்களுடைய காலடியை கழுவினார். தன்னோடு பணியாற்றிய 3 வருடங்கள் தன்னோடு பணியாற்றிய திருத்தொருளை காலடியில் பணிகிறார். அப்பொழுது பேதருக்கு ஒரு ஆண்டவரே நீர் என்னுடைய காலை கழுவுவா இல்லை நான் இது என்னுடைய அன்பு செயல் உன்னுடைய காலடியை நான் உன்னை காலை நான் கழுவட்டால் நோக்கம் எனக்கு வெந்தது ஆண்டவரே அவ்வாறு இல்லை நீர் அவ்வாறு சொன்னால் தண்ணியா என்னை முழுவதுமாக கழுவும் என்று சொன்னால் அவ்வளவு உறவை ஏற்படுத்தியிருந்த ஒரு விடயமாக இருக்கும். எனவே அங்கே அவர் காலடிகளை கழுவினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது நற்றவனை ஏற்படுத்தினார். இந்த காலடிகளை கழுவுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் பிறருக்கு எப்பொழுதும் பணி செய்பவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தையோ அல்லது எங்களுடைய செல்வத்தையோ அதனை வைத்துக் கொண்டு மற்றவர்களை நாங்கள் நசுக்க முடியாது. நாங்கள் எவ்வளையிலும் பிறருக்கு இயன்றவரை பணி புரிபவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு வெளிப்படுத்தியிருந்தது. 2வது நற்கருணை ஏற்படுத்தினார். நாங்கள் பார்க்கின்றோம் இந்த குருத்துவம் நற்கருணை ஆகிய ரெண்டையும் இயேசு பெரிய வியாழன் ஏற்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வினாக்கள் அடிக்கடி விருதி பரீட்சை தாளிலே வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். தூய மத்தேய தூய மார்க்கு தூய லூக்கா கூறுகின்றார்கள் யோவான் மாத்திரம் நற்கருணை ஏற்படுத்திய பின் திருத்துதர்களது காலடியை கழுவும் நிகழ்வை குறிப்பிடுகின்றார். அதாவது திருத்துவருடைய காலடிகளை கழுவுகின்ற அந்த நிகழ்வை குறிப்பிடுகின்றார். எனவே அது ஒரு அன்பின் கட்டளை. நற்கருணையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்தியது. அடுத்த விஷயம் நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், இது ஒரு அன்பு கட்டளை. நான் உங்களுக்கு செய்வது போல் நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். அதுக்காக போய் கால்களை கழுவ சொல் அவருடைய அந்த பணிவு. பிறருக்காக நாங்கள் பணியாற்றின போது அவர்களுடைய பலம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். அவர்களுக்கான இயன்றவரை உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த அன்பு கட்டளையை கொடுத்தார். நான் உங்களுக்கு செய்வது போல் நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். என அன்பான பிள்ளைகள் இவ்வாறான அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இவை முக்கியமானதாக இருக்கின்றது. பொருந்திய கிறிஸ்தவ சமூகத்தில் தூய பவுல் கூறுவது அன்பையும் பகிர்வையும் கடைபிடிக்காத நற்கருணை வேந்தில் பங்கு பெற்றுவது முறையல்ல என்று சொல்கின்றார். அன்பையும் பகிர்வையும் கடைபிடிக்காது நற்கருணை விருந்திலே பங்கு பெற்றுவது முறை அல்ல. நாங்கள் பார்க்கின்றோம் எந்தவித ஏற்றத்தாழ்வும் எந்தவித பாகுபாடும் இன்றி நாங்கள் திருப்பலியிலே பங்கு கொள்கின்ற விருந்து அன்பின் உறவு விருந்து பகிர்வின் விருந்து. எனவே அந்த உணவில் நாங்கள் அன்பும் பகிர்வும் அற்றவர்களாக நாங்கள் அந்த விருந்தில் பங்கு கொண்டால் எந்தவித அச்சமும் அற்றதாக போய்விடும் நற்கருணை விருந்து. எனவே அந்த நற்கருணைக்குரிய மதிப்பை அந்த நற்கருணைக்குரிய தாற்பயத்தை நாங்கள் முழுமையாக கொடுக்க வேண்டும். எங்களுக்குள்ளே மனக்குரோதங்களையும் பொறாமைகளையும் பிரச்சனைகளையும் பாகுபாடுகளையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இவ்வாறு செயல்பட முடியாது அந்த நற்கருணை உணவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்பு கட்டளையின்படி வாழ்வோராக இருத்தல் வேண்டும். அது
நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஒவ்வொருவரும் நாங்கள் அன்பு கட்டளைக்குரியவர்களாக வாழ்கின்றோமா? அன்பு கட்டளைக்குரியவர்களாக நாங்கள் வாழ்கின்றோமான்னு சொல்லி எங்களை நாங்களே கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது அன்பு கட்டளைக்கு எதிராக செயற்படுவோர் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று நெக்கொணவேந்தில் பங்கு கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம். அதாவது நாங்கள் அன்பு கட்டளைக்கு எதிராக செயற்படும் போது நிச்சயமாக நாங்கள் பாவ மன்னிப்பு பெற்று ஒப்புரவரல் அடையாளத்தை பெற்று நாங்கள் இந்த நெக்கருணை விருந்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்பது உண்மையான விடயமாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு நாங்கள் சொற்ற பாவங்கள் செய்தால் அது நாங்கள் அதாவது இந்த திருப்பலி மனத்தியரிலே பாவங்கள் போது நாங்கள் அவற்றுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனால் நாங்கள் கனமான பாவங்களை செய்கின்ற போது அங்கே ஒப்புற வரலாற்றை பெற்று நாங்கள் உரிய முறையிலே நற்றோனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த கொருந்திய மக்களுக்கு பவுல் கூறியது போல எங்கள் திருச்சபையிலே மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அன்பு, பகிர்வு, தியாகம், ஒற்றுமை என்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பணியாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த திவ்ய நற்கருணையை பொறுத்தவரையிலே இந்த திவ்ய நற்கருணை என்று நாங்கள் கூறுகின்ற போது இதை தொடர்ந்தும் நடைபெற வேண்டிய ஒரு சடங்கு, தொடர்ந்தும் நடைபெற வேண்டிய ஒரு சடங்காக இருக்கின்றது. அதாவது நான் ஏற்கனவே கூறியது போல உலகம் முடியும் வரை இந்த திருப்பலி தொடராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அடுத்தது அன்பின் ஒற்றுமையின் அடையாளம். திருமை திவ்ய நற்கருணை ஒரு அன்பின் அடையாளமாக, ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்றது. மூன்றாவது ஞாயிறு திருப்பலி என்பது அன்பினதும் பணியினையும் நினைவு கூறுகின்றது. ஞாயிறு திருப்பலி அன்பினையும் பணி அன்பின் பணியினது நினைவு கூறுகின்றது. எனவே வாரம் முழுவதும் பிறருக்காக உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாழ்ந்த பலி வாழ்வை கிறிஸ்துவின் பலியோடு ஒன்றிணைத்து அவரின் வழியாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தல் திவ்ய நற்கருணையாக இருக்கின்றது. எனவே இது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்து நடைபெற வேண்டிய சடங்கு அன்பின் ஒற்றுமையின் அடையாளம். ஞாயிறு திருப்பலி என்பது அன்பினதும் பணியினதும் நினைவு கூர்வது. வாரம் முழுவதும் பிறருக்காக உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாழ்ந்த பலி வாழ்வை கிறிஸ்துவின் பலியோடு ஒன்றிணைந்து அவரின் மொழியாக இறைவன் ஒப்புக் கொடுப்பதாக இருக்கின்றது. அன்பான பிள்ளைகளே, எனவே இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது நற்கருணை பெற்றுக்கொள்வதில் ஆன்மீக உடல் சார்ந்த ஆயத்தங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஆன்மீகம் சார்ந்த ஆயத்தங்களை நாங்கள் பார்க்கின்ற போது சாவான பாவத்துடன் நற்கருணை பெற முடியாது. சாவான பாவத்துடன் நற்கருணை பெற முடியாது. உரிய முறையில் ஒப்புற வல்லடையாளத்தினை பெற வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல ஆன்மீக ஆயத்தம் என்று சொல்கின்ற போது நாங்கள் சாவான பாவத்துடன் நற்கருணை பெற முடியாது, உரிய முறையில் ஒப்புற வல்லடையாளத்தை பெற வேண்டும். அற்ப பாவங்களுக்கு திருப்பலியின் தொடக்க மனத்தியர் வழிபாட்டு வேளையில் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு பெற்ற பின் நற்கருணை பங்கு கொள்ளலாம். நான் கூறிய ஏற்கனவே கூறியது, நாங்கள் அற்ப பாவங்களை செய்தால் அந்த திருப்பலி தொடக்கத்திலே நடைபெறுகின்ற வழிபாட்டிலே மனத்தியர் வழிபாட்டிலே பங்கு பெற்று உண்மையாக மனஸ்தாபப்பட்ட பின்னர் நாங்கள் அந்த நற்கருணையை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் கனமான சாவான பாவத்துடன் நற்கருணை பெறும் என கனமான பாவங்களை நாங்கள் செய்தால் அது உரிய முறையிலே நாங்கள் திருப்பலியில் தொடக்கத்திலே நாங்கள் பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறப்படுகின்றது. எனவே இவை ஆன்மீக ஆயத்தங்களாக இருக்கின்றன. வினாக்களிலே வினாவதாம். உடல் ரீதியான ஆயத்தங்கள் திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்னர் உணவு பானம் இருந்தாமல் ஒரு மணி ஆழத்துக்கு முன்னர் நாங்கள் உணவு பானம் இருந்தாமல் நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கூறப்படுகின்றது. எனவே இவை நற்கருணை பெற்றுக்கொள்வதில் ஆன்மீக உடல் சார்ந்த ஆயத்தங்களாக இருக்கின்றன. எனவே நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்த விடயம் என்னவென்று சொன்னால் பாஸ்கா விருந்தை பற்றி பார்த்துருக்கின்றோம். இந்த பாஸ்கா விருந்தானது பழைய பாட்டில் எவ்வாறாக அது உருவாக்கப்பட்டு எவ்வாறு காலத்தை காலம் விழாவாக கொண்டாடப்பட்டது, அதனுடைய தாற்பரியம், அவை சார்ந்த உணவுகள் பற்றி பார்த்திருந்தோம். ரெண்டாவது புதிய பாட்டு பாஸ்கா இயேசு என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த புதிய பாட்டு பாஸ்கா பெரியவியானந்து இயேசு தம்மையை உணவாக கொடுத்து அங்கே தன்னையே புதிய பாட்டு பாஸ்காவாக கொடுத்திருக்கின்றார். எனவே நாங்கள் நாள்தோறும் இந்த பாஸ்கா விருந்திலே பங்கு கொள்கின்றோம். உலகம் முடியும் வரை நமக்கு அது நினைவு கூறுகின்ற ஒரு கல்வாரி பலியாக உணவாக இருக்கின்றது. மீட்பின் உணவாக, அன்பின் உணவாக, பகிர்வின் உணவாக, பணியின் உணவாக, தியாகத்தின் உணவாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்ரவேலின் வழிபாடலின் பிரதான செயற்பாடு பலி செலுத்துவதாகும். கல்வாரி பலியை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்ரவேலின் வழிபாடுகளின் பிரதான செயற்பாடு பலி செலுத்துவதாகும். இது பழி ஏற்பாடு பின்னணி.
विडय तानिय वान वह मृग मुख्य उवन मृग पलियम पान वह मृगी पार्कोम से नोकमें बलि से नोकम पार्कोद मुद्दे पावे परहार बलि से अवनोड़े बलि से नोक पावे परहारोड़ उड़ उपे இஸ்ரவேல் பலிகளை இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இஸ்ரவேலுடைய பலிகளை இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று எரிபலி. காளைகள், செம்மறிகள், வெள்ளாடுகள், பறவைகள், காட்டுப்புறாக்கள், மாடுப்புறாக்கள். இரண்டாவது தானிய பலி, உணவு பானம், மா தானியம், எண்ணெய், திராட்சை ரசம், அப்பம். பலியேற்பாடு தொடர்புடைய இந்த பலிகளை இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். எனவே நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் பலி செலுத்துவதன் நோக்கம் பாவங்களுக்கு பரிகாரமாக ரெண்டாவது இறைவனோடு உறவை ஏற்படுத்த அடுத்தபடியே நாங்கள் பார்த்த போது இஸ்ரவேலர் பலிகள் இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் ஒன்று எரிபலி, ரெண்டாவது தானிய பலி. இதுவும் வினாக்களுக்கு உங்களுக்கு சுருக்கமான விடை தருகின்றன. வினாக்களுக்கு எப்போது வினவப்படுகின்ற வினாக்களாக இருக்கின்றன. எனவே எரிபலிகள், காளைகள், செம்மறிகள், வெள்ளாடுகள், பறவைகள், காட்டுப்புறாக்கள், மாடுப்புறாக்கள் என்று சொல்லி இருக்கின்றன. தானிய பலிகள் உணவு பானம், மா தானியம், எண்ணெய், திராட்சை ரசம், அப்பம் போன்றவையாக காணப்படுகின்றன. எனவே இவை பலி செலுத்துவதன் நோக்கம். மற்றது பலி இருபெரும் பிரிவுகள் பற்றிய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் எரிபலிகள் நான்கு வகையாக பிரித்து நோக்கலாம், வகைப்படுத்தலாம். ஒன்று முழுமையான எரிபலி, இரண்டாவது நல்லுறவு பலி, மூன்றாவது குற்ற நீக்க பலி, நான்காவது பாவ நிவாரண பலி. முழுமையான எரிபலி, நல்லுறவு பலி, குற்ற நீக்கு பலி, பாவ நிவாரண பலி. இது பழைய பாட்டோடு தொடர்புடைய விடயங்கள், எரிபலிகள். எனவே இவ்வாறான அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது பழைய பாடலே நான்கு வகையான எரிபலிகள் பலிகள் இருக்கின்றன. முழுமையான எரிபலி, நல்லுறவு பலி, குற்ற நீக்க பலி, பாவ நிவாரண பலி என்பன காணப்படுகின்றன. புதிய பாட்டு பலியை பொறுத்தவரையிலே கிறிஸ்துவின் கல்வாரி பலியினால் முழுமையாகின்றது. இந்த பலிகள் யாவும் ஏற்கனவே நான் கூறப்பட்ட பலிகள் விழாக்கள் அனைத்தும் புதிய பாடலே கிறிஸ்துவின் கல்வாரி பலியிலே அனைத்தும் முழுமை பெறுவதாக இருக்கின்றது. அதுக்கு பழைய பாட்டு பலிகளை பற்றி பின்னர் இது யாரும் யோசிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்தத்திலே கிறிஸ்துவனுடைய கல்வாரி பலி அனைத்தையும் முழுமை பெறுவதாக இருக்கின்றது. இரண்டாவது விஷயம், பழைய பாட்டு பலி ஒவ்வொரு பலிகள் காணப்படுகின்றன. புதிய பாட்டிலே ஒரே ஒரு பலி, அது என்னவென்று சொன்னால் கல்வாரி பலியாக மாத்திரம் இருக்கின்றது. பழைய பாட்டிலே நான் கூறிய பலிகள் அனைத்தும் முழுமை பெற்று ஒரே ஒரு பலியாக புதிய பாட்டிலே இந்த கல்வாரி பலி மட்டும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கல்வாரி பலி எக்காலத்துக்கு முதியது, அளவில்லாது, நித்தியமானது, தூய்மையானது. இந்த கல்வாரி பலியை பொறுத்தவரையிலே எக்காலத்துக்கு முடியது, அளவில்லாதது, நித்தியமானது, தூய்மையானது. எனவே இது ஒரு முக்கியம். கல்வாரி பலி காலத்துக்கு முடியது, அளவில்லாது, நித்தியமானது, தூய்மையானதாக இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே தான் இந்த புதிய பாட்டு பலி காணப்படுகின்றது. எனவே கல்வாரி பலி எவ்வாறானது, காலத்துக்கு முடியது, அளவில்லாது, நித்தியமானது, தூய்மையானது என்ற வினாக்களையும் உங்களிடம் வினாவலாம். எனவே அதன் அடிப்படையிலே நாங்கள் அடுத்ததாக பார்க்கின்ற போது இந்த கல்வாரி பலி இறைமனித உறவின் ஒன்றிப்பு திருப்பலியாக இருக்கின்றது. இறைவனையும் மனிதனையும் ஒன்றிக்கின்ற ஒரு ஒரே ஒரு விடியமாக இருப்பது திருப்பலி. இரண்டாவது பலி ஒப்புக் கொடுப்பதனால் என்ன நடைபெறுகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் பலி ஒப்புக் கொடுப்பதனால் இறைவனுடன் உறவு வளர்கிறது. நாங்கள் பார்க்கின்றோம் இந்த திருப்பலியின் ஊடாக முதலாவது இறைவனுடனான உறவு வளர்வதை நாங்கள் பார்க்கின்றோம். முக்கியமான விடயமாக இருக்கின்றது அந்த திருப்பலியிலே இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவு வளர்க்கப்படுகின்றது. இரண்டாவது முழு வாழ்வையும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து பலியாக மாற வேண்டும், நாங்கள் பலியாக மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவது வேலைகளை, துன்ப தீரங்களை, மகிழ்ச்சிகள் இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தல்.
எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட வகையான துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் அந்த வேளையிலே காணிக்கை ஒப்புக்கொடுத்தல். இறை மகிமைக்காக நாங்கள் அதனை ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவனுடைய மாட்சி என்னென்று எங்களோடு இருக்கின்றது என்ற அந்த உணர்வோடு சமுதாயத்தில் பயனுள்ளவர்களாக வாழ்வதற்கு, சமுதாயத்திலே நாங்கள் பயனுள்ளவர்களாக வாழ்வதற்கு, கடமைகளை பொறுப்புகளை சரிவதை செய்வதன் மூலம் நாங்கள் இந்த இறைவனுக்கு நாங்கள் எங்களுக்கான கடமைகள் பொறுப்புகளை நாங்கள் உரிய முறையிலே செய்வதற்கும் இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். கல்வாரி பலி நாம் எவ்வாறு இணைகின்றோம், இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் எவ்வாறு இணைகின்றோம் என்ற பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும், பாவ மன்னிப்பு பெறல். இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் பாவ மன்னிப்பு பெறுவதனூடாக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கின்றது. பாவத்தில் மறித்து கிறிஸ்துவில் புதுவாழ்வு பெறல், பாவத்திலே மறித்து கிறிஸ்துவிலே புதுவாழ்வு பெறுவதாக இருக்கின்றது. இயலாமையில் துன்பதியரத்தில் வாழ்வோருக்கு உதவுதல், இயலாமையிலே துன்பதியரத்திலே வாழ்வோருக்கு உதவுதல். கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றல், கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை பின்பற்றல். ஆதரவற்றோருக்கு, அநாதைகளுக்கு, நோயாளர்கள், பாவிகள் மட்டில் அன்புடன் கருணையுடன் செயற்படுதல். அன்றாட வாழ்விலே நாங்கள் அனைத்து காரியங்களையும் உரிய முறையில் செய்வதற்கு, அன்றாட வாழ்வை நாங்கள் கடவுளுக்கேற்ற முறையில் வாழ்வதற்கு, ஆன்மீக உடல் சார்ந்த நற்செயல்களில் ஈடுபடுவதற்கு, கிறிஸ்துவுடன் நமது உறவை வளர்த்து இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு. எனவே கல்வாரி பலியில் நாம் எவ்வாறு இணைகின்றோம் என்று சொன்னால், இவ்வாறான அனைத்து காரியங்களையும் நாங்கள் செய்கின்ற போது நாங்கள் திருப்பலியில் பங்கு பெற்றுவதனால் அங்கே நாங்கள் முழுமையான இறை உறவில் ஒன்றிப்பவர்களாக இருக்கின்றோம். கல்வாரி பலியில் நாம் எவ்வாறு இணைகின்றோம், பாவமன்னிப்பு பெறல், பாவத்தில் மறித்து கிறிஸ்துவில் புதுவாழ்வு பெறல், இயலாமையில் துன்பதியரத்தில் வாழ்வோருக்கு உதவுதல், கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றல், ஆதரவற்றோர், அநாதைகள், நோயாளர்கள், பாவிகள் மட்டும் அன்புடனும் கர்த்தனுடனும் செயற்படல், அன்றாட வாழ்வை வாழுதல், ஆன்மீக உடல் சார்ந்த நற்செயல்களில் ஈடுபடுதல், கிறிஸ்துவுடன் நமது உறவை வளர்த்து இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தல் ஆகியன கல்வாரி பலியில் நாம் எவ்வாறு இணைக்கின்றோம் என்ற விடயங்களோடு தொடர்புபடுத்தப்பட்டதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த தியாக வாழ்வின் முன்மாதிரிகை யார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உங்களுக்கு இவரை நன்றாக அறிந்திருப்பீர்கள். தூய இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர் தியாக வாழ்வினுடைய முன்மாதிரியாக இருந்தவர். 1920 5 18 போலந்தில் பிறந்தார். இயற்பெயர் கார் ஜோசப் ஒய்டல்லோ. தாயின் கருவில் இருக்கும்போது இறை பராமரிப்பை உணர்ந்தவர். துன்பம் நிறைந்ததாக, சவால்கள் நிறைந்ததாகவும் அவருடைய வாழ்க்கை இருந்தது. இருப்பினும் கல்வி செயற்பாடுகள் அதிக அக்கறை கொண்டு உயர்கல்வி கற்றார். இளம் வயதில் வாகன விபத்தில் உள்ளாகி அதிசயிக்கும் வகையிலே அவர் குணம் பெற்றவராக இருந்தார். குருவாக வர வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தார். 1942 ஜகிலோனியா பல்கலைக்கழகத்தில் இரகசியமாக நடத்தப்பட்ட இறையியல் பீட 4 மாணவர்களுடன் கல்வி கற்றார். 1946 குருவாகத்தில் நிலைப்படுத்தப்பட்டார். 1958 ஆயரா அபிஷேகம் செய்யப்பட்டார். 1967 கர்தினாலாக ஆனார். 1978 இரண்டாம் அருள் சின்னப்பர் என்ற பெயரிலே திருத்தந்தையார் தெரிவு செய்யப்பட்டார். நாடுகளுக்கு பயணம் செய்திருந்தார். அது இலங்கை உட்பட இலங்கையில் 1995 1 இலங்கைக்கு வருகை தந்தார். 1995 1 21 புனித ஜோசவா சடிகளாரை அருளாளர் நிலைக்கு உயர்த்தினார். 1823 புனிதராகவும் அருளாளராகவும் உயர்த்தப்பட்டார். 1886 இன மத பேதமன்றி யூத சர்வக்கூடத்திற்கு சென்றார். அதாவது பலர் அவருடைய காலத்திலே கிட்டத்தட்ட பலர் புனிதர்களாம் அருளாளர்களாக அமைக்கப்பட்டார். 2001 இஸ்லாம் பள்ளி வாசலுக்கு சென்றார். 14 சுற்றுமணர்களை, 110 அப்போஸ்தலிக்க உரைகளையும், 11 அப்போஸ்தலிக்க அறிவுரைகளையும் கட்டுரைகளையும் எழுதினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக குரோஷிங் த த்ரெஸ்கோப் ஓப் கோப் என்ற நூல்கள் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. பிரதிகள் மில்லியன் அளவிலே விற்பனையாகின்றன. மரியன்னை மீது அதிக பக்தி கொண்டவர். ஜேர்மன் நாட்டின் மேற்கு கிழக்கென வேறுபட்ட இடத்தினை ஒன்றிணைத்தவர். வறிய நாடுகளை அடிமைப்படுத்தும் செல்வந்த நாடுகளுக்கு எதிராக துணிவுடன் குரல் கொடுத்தார். 1981 5 11 துருக்கி இனத்தைச் சேர்ந்த அலி அகா என்பவரால் சுடப்பட்டார். இறை பராமரிப்பால் மரணத்தில் இருந்து தப்பினார். சிறைக்கு சென்ற தன்னை சுட்டவரை மன்னிப்பு கொடுத்தார். தியாக வாழ்வின் முன்மாதிரிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இந்த விடயம். எனவே இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. முன்மாதிரிகள், இவருடைய வாழ்விலே காணப்பட்ட முன்மாதிரிகளை நாங்கள் பார்க்கின்ற போது, வறுமை இயலாமையில் மனந்தளராது வாழ்க்கையினை வெற்றி கொண்டார்.
நோயினால் பிடிக்கப்பட்டாலும் தமது பொறுப்புகளை தவறாக நிறைவேற்றினார். எதிரிகளை மன்னித்தார். சிறுவயதிலே துன்பதினங்களை தாங்கிக் கொண்டார். இறை பராமரிப்புக்கு கீழ்ப்படிந்தார். உண்மைக்கு நேர்மைக்கும் குரல் கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார். எனவே 2005 4 2 தேதியில் இறைவனடி சேர்ந்தார். 2011 5 1 அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். 2014 4 27 புனிதராக உயர்த்தப்பட்டார். எனவே இவருடைய தியாக வாழ்வின் முன்மாதிரியை பெற்ற விடயங்களாக இருக்கின்றன. எனவே அன்பான பிள்ளைகளே, இன்றைய இந்த நாளிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பாஸ்கா விருந்து என்ற அந்த விடயத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். பாஸ்கா விருந்து, பழைய பாட்டு பாஸ்கா விருந்து பற்றிய விடயங்களை நாங்கள் கூறியிருந்தேன். புதிய பாட்டு பாஸ்கா, பழைய பாட்டு பாஸ்காவோட தொடர்புடைய விழாக்கள், அதே நேரம் புதிய பாட்டு பாஸ்கா திருப்பலி, அனைத்தையும் முழுமையடையக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நற்கருணையின் புனித்துவம், அதனுடைய வாழ்வை எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும் என்ற விடயங்களை பற்றி பார்த்திருந்தோம். மேலும் தியாக வாழ்வின் முன்மாதிரி 2 சின்னப்பர் திருச்சந்தை 2 சின்னப்பர், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது, அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கை முறை என்ன, எடுத்துக்காட்டுகள் என்ன என்ற இந்த விடயங்களை நாங்கள் இன்றைய நாளிலே பார்த்திருக்கின்றோம். எனவே இன்னுமொரு பாடப்பிறப்பிலே உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.